எப்படி பார்க்குறீங்க? அது அவசியமற்ற ஒரு குழப்பம். அது வந்து கடந்த ஆண்டு மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் கொடுத்த அறிக்கையிலே ஒரு சுட்டி செய்தியிலே ஒட்டி ஸ்ரீராமுலு குறிப்பிட்டு ஒரு 1952 மதராஸ் பிரசிடென்சிலிருந்து தனி மாநிலமாக ஆந்திரா வேணும்னு கேட்டு 2 மாத காலங்கள் உண்ணாவிரதம் வந்து உயிர் நீத்தார். அவர் இறந்த 4 நாளில் ஆந்திரா தனி மாநிலமாக பிரிக்கப்பட்டுருச்சு. அந்த காலகட்டத்தில் நம்முடைய முன்னோர்கள் மாப்போசி சீபாரித்துனார் போன்ற பெருந்தகையெல்லாம் இருந்து தமிழர்களுக்கு தமிழ்நாடு என்ற பெயரோடு தனி மாநிலம் வேண்டும் என்று போராடினார்கள். அது அந்த கோரிக்கை ஏற்கப்பட்டது. அந்த காலகட்டத்தில் நம்முடைய ஐயா சங்கரலிங்கனார் அவர்கள் 27/7/1956 இந்த கோரிக்கையை வலியுறுத்தி சாகுமறை பற்றி போராட்டத்தை முன்னெடுத்து 13/10/1956 தன்னுடைய இன்னுயிரை ஈந்தார்கள். ஏறக்குறைய 79 நாள் கிட்ட வருது. அதுக்கு பிறகு கவனம் பெறலை. பிறகு பேரறிஞர் அண்ணா வந்து பதவியேற்ற பிறகு 1967 ஜூலை 18 சட்டசபையில் ஒரு தீர்மானம் கொண்டாந்து தமிழ்நாடுன்னு பெயர் வைக்கிறாங்க. இதில் என்னென்னா மாநிலம் பிரிக்கப்பட்ட நாள் வந்து நவம்பர் 1 தான். பேர் சூட்டப்பட்டது வந்து அது வந்து ஜூலை 18 அறிஞர் அண்ணா வந்து செய்கிறாங்க. ஒரு அடிப்படை கேள்வி, குழந்தை பிறந்த நாள் என்று கொண்டாடுவோமா, குழந்தைக்கு பேர் வச்ச நாளை கொண்டாடுவோமா, பிறந்த நாள் என்று கொண்டாடுவோமா, இதுதான் அடிப்படை கேள்வி. அதனால் கொண்டாடணும்னு தமிழ்நாடு அரசு நினைச்சார். இப்போ நீங்களே தமிழக முதல்வரே சொன்னது தான். அதாவது இந்த மாநில உரிமைகள்லாம் பறித்து கொண்டு போயிருக்கிற இந்த மத்திய அரசு இடத்திலிருந்து இந்த மதவாத சக்திகளுக்கு எதிராக நாம் தமிழ்நாடு நாளை நவம்பர் 1 பேரெழுச்சியாக கொண்டாட வேண்டும் என்று அவர் கொடுத்த சுட்டு செய்தி இருக்குது. இன்னும் இருக்குது. போன ஆண்டு எதிர்கட்சியாக இருக்கும்போது, இப்போ ஆளுங்கட்சியாக இருக்கும்போது அதில் நான் ஜூலை 18 அறிவிப்பேன்னா அதெல்லாம் அது வந்து அது அதிகார அராஜகம், அதிகார அநியாயமாக தான் அது தோணுது. அதனால் அது அவசியமற்றது. அப்படி கொண்டாடணும்னா நவம்பர் 1 தமிழ்நாடு நாளாக கொண்டாடுங்க, ஜூலை 18 தமிழ்நாடு என்று பெயர் வைத்த நாளாக கொண்டாடுங்க. பெயர் சூட்டின நாளையும் கொண்டாடுங்க, வேணாம்னு சொல்லலை. ஆனால் தமிழ்நாடு நாளாக நவம்பர் 1 தான் தொடர்ச்சியாக கொண்டாடப்பட்டு வருது. அதில் மாற்றம் தேவையில்லை. அது தேவையற்ற குழப்பம். அது வரிசையாக அந்த திராவிட கட்சியின் ஆட்சி வந்து இப்படி ஒவ்வொரு முறையும் திராவிட திரிவு திரிச்சு விடும். வரலாற்று தமிழர்களுக்கு என்று எந்த ஒரு அடையாளமும் ஒரு பெருமையும் இல்லாமல் திரிச்சு மாற்றி விடும். அதனால் அது அவசியமற்றது என்று நாங்கள் அதை அப்படி கொண்டு வந்தாலும் நாங்கள் எதிர்ப்போம். இல்லை தமிழ்நாடு பெயர் வச்ச நாளையும் கொண்டாடுவோம் என்று சொன்னால் ஏற்படும். To watch 24/7 news live, download ETV Bharat app.